ஓசோ மிக அழகாக சொல்லுவார். ஓசோ ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கார், பெரிய பணக்காரங்க, அவர் டிஓடி, எனக்கு எந்த நாடு சரியா தெரியல, இந்தியா தான் நினைக்கிறேன், இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தங்கியிருக்கார். அந்த பணக்காரர் என்ன பண்ணுவார்னா, பெரும்பாலும் மாதத்தில் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவார். பிஸ்னஸ் மேன், சுற்றிக்கிட்டே இருப்பார். மாதத்தில் ஒரு வாட்டி வருவார், வந்தால் மூணு நாள் இல்லை சனி நாள் ரெண்டு நாள் இருப்பார். இந்த அம்மா அவர் வர்றாருன்னா பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, குதிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா நல்லா செய்வாங்க, பிடிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவர் கிளம்புறா இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியானம் இந்த அம்மா காய்ச்சி வந்துடும், உண்மையிலும் காய்ச்சி வந்துடும். பயங்கர டிகிரியில் இருக்கும், தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போவார், ஆஸ்பத்திரியும் பண்ணுவாங்க, காய்ச்சல் வந்துடும். இவர் ஒன்றை இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு போகிற கணவனை வந்து தானாகவே மனசு செய்யுது. ஸோ இந்த அம்மா வந்து கணவன் தன் பக்கத்தில் இருக்குன்னு விரும்புது, ஆனால் கணவன் ரெண்டு நாளில் கிளம்பி போயிடுவான். அப்படி போகாமல் இருக்குன்னு என்ன பண்ணும், ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போனோம் கணவன் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டான். அப்போ எப்போ உடம்பு சரியில்லாமல் போனாலும் இந்த கணவன் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், ஆழ்மனம் நம்புது. மேல் மனத்துக்கு அறிவுக்கு தெரியாது, ஆழ்மனத்தில் பதிஞ்சிச்சு. ஸோ கணவன் எப்போ போவான்னு தெரியாது, ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த அம்மா காய்ச்சல் வந்துடுது.